மத்தேயு 5:29-30 உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். எது உனக்கு இடரல் உண்டாகுதோ அதை என்ன பண்ணிடு, பிடுங்கி எரிந்து போடு. சரீரம் முழுவதும் நரக போறதுக்கு பதிலா உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினார், கண்ணு மேல சொன்னார், இப்ப கைய சொல்றாரு. அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். ஒரே ஒரு கை கட்டு போனா வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, இல்ல ஒரே ஒரு கண்ணு போயிட்டாலும் பரவாயில்ல, நீ எதை காப்பாற்றணும்னா உன் ஆத்மாவை காப்பாற்றணும்ன்றதுதான் கர்த்தருடைய சுத்தம். ஏன்னா இந்த உலகத்துல நாம சேர்த்து வச்சிருக்கிறது, பாதுகாத்து வச்சிருக்கிறது, வளர்த்து வச்சிருக்கிறது எல்லாமே ஒண்ணு இந்த சரீரம், அடுத்தது நம்ம சொத்து. இந்த உலகத்துல வீடு, நிலம், பணம், பேங்க்ல பணம், நகை, இப்படியும் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம சரீரத்தை நல்லா வளர்த்து வச்சிருப்பாங்க. இது எதுவுமே எங்க போறது இல்ல, பரலோகத்துக்கு போறது இல்ல, இதெல்லாம் அழிஞ்சு போகுது. நம்ம சரீரமும் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டது, திரும்ப எங்கேயே போகுது, மண்ணுக்கே போகுது. ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகும், இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணா தான் போகுது. நீ சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் எங்க போகுது, மண்ணுக்கு மண்ணா போகுது. உன் நகையெல்லாம் எங்க போகுது, மண்ணுக்கு மண்ணா போகுது. நீ படிச்ச படிப்பெல்லாம் எங்க போகுது, மண்ணுக்கு மண்ணா போகுது. எதையுமே நீ பரலோகத்துக்கு போகுது, எது எடுத்துட்டு போறது இல்லை, அதுவும் நீ கொண்டு போக முடியவே முடியாது. உன் ஆத்மா தான் போகும். எது போகும், இப்போ உன் ஆத்மா அங்க போக முடியாதபடிக்கு இந்த சரீரம் என்ன பண்ணும், இழுக்கும் கீழே, பாவம் செய், பாவம் செய், பாவம் செய், பாவம் செய். ஏன்னா சரீரத்துக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது கெடுத்துரும், எல்லாத்தையும் கெடுக்கும். நீங்கள் எல்லாம் ஒரே கிளாஸில் படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஒரே கிளாஸ், நீங்கள் எல்லோரும் ஒரே கிளாஸ் படிக்கிறீங்க. ஓகே, இதில் ஒருத்தருக்கு ஹெட்மாஸ்டர் டீச்சர் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒன்று இந்த வருஷம் நாங்கள் ஃபெயில் ஆக்குறோம், நீ அடுத்த வருஷமும் இதே கிளாஸில் படின்ட்டாங்க. இனிமேல் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, இருக்காது. ஏன், எப்படின்னா ஃபெயிலு, நீ படித்தாலும் ஃபெயில் தான், நீ 100க்கு 100 மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. ஆகவே படிக்கிறதுக்கு என்ன இருக்காது, இன்ட்ரெஸ்ட். இதோடு நிறுத்த மாட்டாங்க, என்ன செய்வாங்க தெரியுமா, மற்றவங்களெல்லாம் படிக்காத கெடுப்பாங்க. படிக்கிற நேரத்தில் போயிட்டு எல்லாரையும் விளையாட்டு கூடுவாங்க, படிக்கிற நேரத்தில் வேலைக்கு விடுவாங்க, படிக்கிற நேரத்தில் தூங்குறதுக்கு விடுவாங்க. படிக்கிற நேரத்தில் தான் எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் படிக்கிற நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இவங்க. ஏன், இவங்க எப்படியும் ஃபெயிலுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆகவே மற்றவர்களையும் ஃபெயிலாக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதே போல் நம்ம சரீரமும் பரலோகத்துக்கு போக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த சரீரம் என்ன பண்ணும், நம்ம ஆத்மாவையும் எப்படியானா அங்கே போகாத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். டெம்டேஷன், இப்போது கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த சரீரத்தில் எதனா நீ கழட்டி விட்டாலும் பரவாயில்ல, வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, தரித்து போட்டாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழியை பாருன்ட்டார். நீ வளர்த்து வச்சிருக்கிறவன் சரீரம் முக்கியம் இல்லை, நீ சேர்த்து வச்சிருக்கிறவன் சொத்து முக்கியம் இல்லை, நீ வீட்டில் பேங்க்கில் வச்சிருக்கிற பணமும் முக்கியம் இல்லை, நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு உன் வழியை பாரு.